ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேக்சினேஷன் எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். அதாவது கொரோனா வேக்சினை பற்றி தான் இன்றைக்கி உள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொரோனா ரொம்ப தீவிரமாட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கான வேக்சினேஷன் ஆல்ரெடி இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. நிறைய தனியார் மயமாக்கப்பட்ட ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த வேக்சினேஷன் ஆல்ரெடி சேல்ஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் வேக்சினேஷனுக்கு வந்து நீங்கள் ரூபா ஸ்பெண்ட் பண்ணோம். அதுவும் பார்த்திங்கன்னா 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வேக்சினேஷன் ஃபஸ்ட்டு கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. இப்போ கரண்ட் வரைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி உள்ள நியூஸ் படி பார்த்திங்கன்னா, அதாவது இன்றைக்கி உள்ள டேட்டு 19ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி வந்த கரண்ட் நியூஸ் மதியம் படி பார்த்திங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் இந்த வேக்சினேஷன் கொடுக்கலான்னு சொல்லிக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த வேக்சினேஷனுக்கு வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது அந்த மருந்து நீங்கள் எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு ஆன்லைனில் போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அவங்க நமக்கு வந்து ஒரு ஸ்லாட் டேட் தருவாங்க. அந்த டேட்டில் நம்ம அங்கே போய்ட்டு அந்த வேக்சினேஷன் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வேக்சினேஷனும் கொடுக்குறாங்க. ஃப்ரீ வேக்சினேஷன் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு எப்படி தேடி எடுக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே சமயம் நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த வேக்சினேஷன் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வேக்சினுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் ரேட் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்போ கரண்ட்டில் கோவிட்டு கோஸ் வேறு இந்த மருந்து குட்னிக் இந்த மாதிரிலாம் மருந்து இருக்குது. வாங்க நம்ம இப்போ வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதோடய காஸ்ட் என்னங்கிறத பற்றி உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம பேஜை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த விஷயத்த உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரி, இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் மொபைல் மூலமாட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதனால் நான் சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து மொபைலில் பண்ணதுக்கும் சிஸ்டத்தில் பண்ணதுக்கும் சேம் தான். அதனால் மொபைல் மூலமாட்ட பண்ணுறவங்க வீடியோவை பார்த்துக்கிட்டு அப்படி பாஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப நிதானமாக தெளிவாக இது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் மிகவும் தெளிவாகிட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரி, நீங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் இல்லைன்னா சிஸ்டத்தில் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டேங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் www.govin.gov.in செக் பண்ணியிருக்கேன். இல்லைனா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை கூட நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அது மூலமாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே டைரெக்டாக நீங்கள் உள்ளே போயிடலாம். உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து இப்போ நான் டிஸ்பிளேல காணிக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் உங்களுடைய ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இதுவரைக்கும் டோட்டல் அதாவது வேக்சினேஷன் டோஸ் இதுவரைக்கும் எவ்வளோ அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி இதுவரைக்கும் அவங்க வந்து 1862, அதாவது கிட்டத்தட்ட 895,000 வேக்சின் வந்து இவங்க வந்து இதுவரைக்கும் இந்தியா ஃபுல்லாகிட்ட எல்லாருக்கும் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு வேக்சினேஷனும் மாறுபடும். அதாவது டோஸ் 1, டோஸ் 2 சொல்லியிருக்கிறாங்க. டோஸ் 1 தெரியும் உங்கள் எல்லாருக்கும், ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் எடுத்தவங்களுக்கும் எவ்வளோ பேருக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, செகண்ட் வேக்சினேஷனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். இதோட ஃபுல் ரிப்போர்ட் வேணும்னா அந்த கீழே இருக்க இந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட ஃபுல் ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இப்போ உங்கள் ஏரியாவில் இந்த வேக்சினேஷன் சென்டர் இதுவரைக்கும் எங்கே இருக்குன்னு எங்கே இருக்குது, எங்கே இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்கிறது தெரியலன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த போய்ட்டு இப்போ இந்த ஹோம் பேஜில் பாருங்கள், சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. இந்த காலத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பை பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சர்ச் பை டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிக்கிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. இல்லை பின்னுங்கிறது பின்கோட் நம்பர், டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது டைரெக்டாக நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் பேர் கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டோட பின் நம்பர் உங்களுக்கு தெரியுது. இப்போ உதாரணத்துக்கு சர்ச் இல்லை வந்து நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஒயிட்டாக இப்போ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துக்கு அந்த ப்ளூ கலர் வந்து பூவாயிரும். இப்போ நம்ம வந்து சர்ச் பின்னில் கொடுத்துருந்தோம்னா, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சென்னையில் உள்ள ஏதோ ஒரு பின்கோட் நீங்கள் டைப் பண்ணிங்க, சென்னைக்குன்னே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது 600,000 ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர். அப்போ நம்ம வந்து 601 சொல்லிட்டு சென்னையில் உள்ள ஒரு பின்கோட் நம்பர் வந்து சாம்பிளுக்கு நம்ம என்டர் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இந்த சர்ச் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு உடனே வந்து ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிரும். இந்த வேக்சினேஷன் வந்து எங்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு இப்போ பாருங்கள். இப்போ கரண்ட்டில் இன்றைக்கி நான் டேட் வந்து உங்களுக்கு 19 சொன்னேன். 19லேருந்து 25 வரைக்கும் உள்ள ஸ்லாட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏஜ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 18+ கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல இந்த ஆப்ஸ் இந்த ஆப்ஷன் இல்லை. 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள நியூஸ் படி 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் வேக்சினேஷன் கொடுக்க சொன்னதுனால இப்போ இந்த அப்கிரேட் இதில் வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த அப்கிரேடு யூஸ் பண்ணுறது எப்படின்னா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் காசு ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி உள்ள ஃபெசிலிட்டிஸ்னால் இருந்து இப்போ நீங்கள் இதில் போய்ட்டு ஃப்ரீயாகிட்டு எங்கே இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போய் ஸ்லாட் புக் பண்ணி ஃப்ரீயாகிட்டு அந்த வேக்சின் எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம பார்க்க போனோம்னா மேலே தெரியுது 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுமாரி 45 இருக்குது. அதுமாரி நீங்கள் எந்த வேக்சின் எடுக்க விரும்புறீங்க? இப்போ கரண்ட்டில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு, கோவாக்சின், ஸ்புட்னிக் வி இருக்குது. அதே மாதிரி இப்போ டிஆர்டிஓ கண்டுபிடிச்ச ஒரு மருந்து இப்போ 2MT நினைக்கிறேன், அதுவும் இப்போ வந்துருக்குது மார்க்கெட்டில். அது இன்னும் இதில் அப்டேட் ஆகலை. அப்போ ஃப்யூச்சரில் அது எப்படியும் அப்டேட் ஆகும். இதில் இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 வேக்சினேஷன் தான் இப்போ இவங்க கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் எது எடுக்க விரும்பினாலும் சரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கோவிஷீல்டு கிளிக் பண்ணிங்கன்னா கோவிஷீல்டு வந்து எந்த இடத்துல இந்த இன்ஜெக்ஷன் உங்களுக்கு அவங்க வந்து கொடுக்குறாங்க, அது எவ்வளோ காஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்கங்கிறத டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் ஸ்புட்னிக் வி எடுக்க விரும்பினாலும் சரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வரும். அதுமாதிரி கோவாக்சினும் எடுத்துக்கலாம். இல்லை நான் காசு கொடுத்து எடுக்க மாட்டேன், ஃப்ரீயாக தான் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரீன்னு சொல்லிக்கிட்டு ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் வரும், அங்கே என்ன மருந்து கொடுக்குறாங்கிற டீட்டெயில்ஸும் வரும். நீங்கள் அந்த ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு அங்கே போய் எடுத்துக்கலாம். அது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிறத நான் வீடியோ பார்த்துட்டு இருங்க, அடுத்தது நான் அதுதான் சொல்ல போகிறேன். இப்போ உங்களுக்கு நம்ம சாம்பிள் உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து 601 சொல்லிட்டு சென்னையில் உள்ள ஒரு பின் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஏரியாவில் உள்ள நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்க கீழே வந்துருக்குது அம்மன் கோவில் சவுத் யூபிஎஸ்ன்னு சொல்லிட்டு. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள ஒரு சில இடத்தோட அட்ரஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்குது. அதாவது டேட் பார்த்தீங்கன்னா 19 இன்னைக்குள்ள டேட்டில் உள்ளதாக வந்துருக்குது. 20/21/22 டேட் வந்து க்ளோஸில் இருக்குது, அது இன்னும் அவங்க ஓப்பன் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே இது வந்து ஒரு 5 டேஸுக்கு முன்னாடி இல்லைனா ஒரு 6 டேக்கு முன்னாடி புக் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு உள்ளது வந்து இந்த ரெட் கலரில் இருந்ததுன்னா நீங்கள் நினச்சிக்கணும், அது ஃபுல்லாக புக் ஆயிடுச்சு. அதே மாதிரி அங்கே என்ன வேக்சின் கொடுக்குறாங்கிறதும் கீழே கொடுத்துருப்பாங்க. லெஃப்டில் எந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டோஸ் கொடுக்குறதா சொல்லிக்கிட்டு அட்ரஸ் இருக்குது. அதே பாருங்கள் ரைட்டில் வந்து ஒவ்வொரு டேட் இருக்குது, அந்த டேட்டு கீழே வந்து என்னன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகலைன்னு அர்த்தம், நாட் அவைலபிள்னு எடுத்துக்கிடுங்க. அதே சமயத்தில் புக்குடுன்னு சொல்லிக்கிட்டு ரெட் லைனில் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அங்கே வந்து இப்போ உங்களுக்கு வேக்சின் எடுக்கிறதுக்கான சீட்டில் ஃபுல்லாக டு க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ அங்கே என்ன வேக்சின் கொடுக்குறதுங்கிறது அவங்க கீழே கொடுத்துருப்பாங்க, கோவிஷீல்டு. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஏஜ் 45+ கொடுத்துருக்காங்க. அப்போனா அர்த்தம் என்னென்னா 45 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் இந்த இடத்துல இந்த கோவிஷீல்டு வேக்சின் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி கீழே செக் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கோவாக்சின் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வந்து கோவாக்சின் கொடுக்குறாங்க 45 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு. அதே இடத்துல கோவிஷீல்டும் கொடுக்குறாங்க 45 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு. அப்போ இன்னும் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கொடுக்கல. அப்போ உங்கள் வீட்டில் 45 வயசுக்கு மேலே உள்ளவங்க வேக்சின் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணி போனீங்கன்னா உடனே ஸ்லாட் புக்கிங் இருக்கும். புக் பண்ணிவிட்டு எந்த டேட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த டைமில் நீங்கள் அங்கே போய் வேக்சினேஷன் எடுத்துக்கலாம். சரி ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆகிட்டு வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் காணிக்கலாம். இந்த இடத்துல ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிடுங்க. எங்கெல்லாம் இது ஃப்ரீயாக கொடுக்குறாங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ கரண்டில் இந்த இடத்துல டிஸ்பிளேயில் வந்து எல்லா இடத்துலையுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. சப்போஸ் ஓகே நான் பே, எனக்கு வந்து க்ரௌடு வந்து கம்மியாக இருக்கணும், நான் போனோமா இன்ஜெக்ஷன் எடுத்தோமா வந்தோமா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூடுதல் வந்து பெய்டு பாருங்கள். இப்போ பெய்டு கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. இப்போ பெய்டு எடுத்தோன்னா இப்போதைக்கு கரண்டில் வந்து எல்லாமே க்ளோஸில் இருக்குது. ஆக்சுவலாக டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வேக்சினேஷன் இது. ஓகே நீங்கள் இதை வந்து ரெண்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னும் ஏஜ் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணணும்னா இந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணுங்கள். 18 வயசு மேலே உள்ளவங்களுக்கு அவங்க வேக்சின் கொடுக்குறாங்களான்னு அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெய்டு எடுத்துருங்க, ஏஜ் 18+ கிளிக் பண்ணிக்கிடுங்க. இப்போ வந்து நோ வேக்சினேஷன் சென்டர் இஸ் அவைலபிள் ஃபார் புக்கிங்னு கீழே வந்துருக்குது. அதாவது இப்போ 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கான வேக்சினேஷன் சென்டர் இதில் இல்லைன்னு சொல்லி காமிச்சிருக்குது. சரி ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் ட்ரையல் தான், இன்னும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை உள்ளே போகல, அதனால் இப்போ இதை மறந்துடுங்க. இப்போ நம்ம வந்து டைரெக்டாக போய் உள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகலாம். அந்த வெப்சைட்டில் மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அண்ட் சிக்னேச்சர் சைனிங் யுவர் செல்ஃப்னு கொடுத்துருக்கோம், இந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ண உடனே இன்னொரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, கேட் ஓடிபின்னு இருக்குது. இந்த இடத்துல மொபைல் நம்பர் கொடுத்து கேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை இதில் என்டர் பண்ணிங்கன்னா போகிறோம். நீங்கள் டைரெக்டாகிட்ட இதில் சைன் இன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஆரோக்கிய சேது, அதாவது போன கொரோனா டைம்லேயே அவங்க சொல்லியிருந்தாங்க ஆரோக்கிய சேது ஆப் எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு, அந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்தனா அது மூலம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உமேங் ஆப் பற்றி எல்லாருக்கும் தெரியும், கவர்மெண்ட்டோட எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த ஆப் மூலம் கிடைக்குது, அது மூலமும் பண்ணிக்கலாம். இல்லை டைரெக்டாக இது இந்த மாதிரி டைரெக்டாக வெப்சைட்லேயும் பண்ணிக்கலாம். அங்கே நம்ம எப்படி வெப்சைட்டில் பண்ணுறதுங்கிறத பற்றி இவ்வளோ வீடியோ நான் இப்போ உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த இடத்துல
உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபின்னு கொடுங்க. ஓகே, நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கிட்டு கெட் ஓடிபி கொடுக்கும்போது உங்கள் எல்லோருடைய மொபைல் நம்பருக்கும் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் அதில் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைன்இன் ஆயிரும். இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணதுனால என்னோடய பேர் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். அதனால் என்னோடய பேர் டிஸ்பிளே ஆகுது. இல்லைன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வந்துடும். நீ உங்கள் வந்து பேரை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கலாம். அது எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு பண்ணி தரேன். ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ கீழே ஆட் மெம்பர்னு ஒரு பட்டன்ஸ் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டும் இருக்கும். இந்த இடத்துல ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபோட சாம்பிள் கொடுக்கணும். ஆதார் கார்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபோட இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. மேபி ஆதார் கார்டு எல்லார் கையிலையும் இருக்கும். நீங்கள் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துல வந்து உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்குதோ அந்த லெட்டர்ஸ் ஒன்று கூட மாறாமல் அதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இதில் டைப் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் தான் ஜென்ரலில் வந்து நீங்கள் மெயிலாக ஃபீமேலாக இல்லை அதர்ஸான்னு சொல்லிக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து ஆதார் கார்டில் எந்த வருஷம் கொடுத்துருக்காங்களோ இவங்க வந்து வருஷம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த வேக்சின் வந்து இப்போ 45+ உள்ளவங்களுக்கும் 18+ உள்ளவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு வேண்டி தான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும், அவ்வளோதான். அப்படி ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வந்துடும். மேக்ஸிமம் ஒரு ஆள் வந்து 5 மெம்பர்ஸ் வரைக்கும் கூட ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வேக்சின் எடுக்க போகும்போது உங்கள் ஃபேமிலியில் 5 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களே இந்த ஆட் மெம்பர்ஸில் வச்சு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அவங்களோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஷெடியூல் எடுக்கணும்ல, எந்த டேட்டில் ஓகே நம்ம வந்து இந்த வேக்சின் எடுக்க போகிறதுங்கிறத அதை நீங்கள் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் சொல்லிவிட்டு ஒரு பட்டன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ண உடனே நான் ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் காணிச்சேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே வரும். பின்கோட் நம்பர் வச்சு சர்ச் பண்ணுறீங்களா இல்லை டிஸ்ட்ரிக் வைஸாக சர்ச் பண்ணுறீங்களான்னு. மேபி நம்ம டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கலாம். டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிங்க. இது இந்தியாவில் உள்ள இது எல்லாருக்குமான காமனான வெப்சைட். இந்தியாவில் உள்ள எல்லாருமே இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடுங்கிறதுனால நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்ட்ரிக் வந்து உதாரணத்துக்கு நம்ம திருச்சி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, திருச்சிராப்பள்ளி செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு சாம்பிள் தான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை கொடுத்துட்டு இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கிடுங்க. பண்ணிங்கன்னா அந்த இடத்துல எங்கெல்லாம் இந்த வேக்சினேஷன் அவைலபிளாக இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் இது கொடுக்குறாங்க உங்களோட டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போது நீங்கள் வந்து 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கன்னா அந்த மேலே இருக்கப்பட்ட இடத்துலேயே கொடுத்துருவாங்க பாருங்கள், டைரெக்டாக 45 அந்த ஏஜை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஷெடியூல் வரும். எங்கெங்கே இப்போ இது கரண்ட்டில் வந்து அவைலபிள் இருக்குன்னா அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி க்ரீன் கலரில் வரும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டோக்கன் நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, 24, 25 இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதோட அர்த்தம் என்னென்னா இங்கே இன்னும் 25 சீட்டு அவைலபிளில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி எங்கே சீட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்த புக் பண்ணிங்க. மேபி நீங்கள் 5 பேரும் ஒரே டைமில் எடுக்க மாதிரி இருக்குன்னா எங்கேயாவது இந்த இடத்துல இந்த நம்பரை நீங்கள் மெயினாக கவனிக்கிறோம். 3-4 இருக்கப்பட்ட இடத்துல போய்ட்டு புக் பண்ணிடாதீங்க. அப்போ ஒரு ஆளுக்கு வந்து அதில் விட்டுரும், அப்புறம் வேற எங்கேயா போய் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நம்பர்ஸை முதல் செக் பண்ணிவிடுங்க. எவ்வளோ சீட்டு வந்து வேக்கன்சி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்த நீங்கள் சர்ச் செலக்ட் பண்ணிவிட்டு உடனே கன்ஃபார்ம் கேட்கும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல புக் ஆயிரும். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாகவே 45 தான் வந்து வந்திருக்குது. இப்போ நம்ம வந்து 18 வயசு உள்ளவங்களுக்கான வேக்சின் எங்கே இருக்குதுங்கிற பார்க்கலாம். 18-45 கிளிக் பண்ணியிருந்ததுனால 2 வயசுக்கு மேலே உள்ளதும் ஒரே டைமில் டிஸ்பிளே ஆகும். அப்போ பேரண்ட்ஸ் அண்ட் சன்ஸ் 2 பேருமே எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது க்ரீன் கலரில் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அது எந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள டீட்டெயில்ஸ் வந்துருக்குது. அதேமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 18 வயசு உள்ளவங்களுக்கு வந்து ஒரு இடத்த நம்ம திருச்சி கொடுத்தனால பாருங்கள், காவேரி மெடிக்கல் சென்டர் திருச்சின்னு சொல்லி ஒரு அட்ரஸில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் கொடுக்குறாங்க, 45 வயசு மேலே உள்ளவங்களுக்கும் கொடுக்குறாங்க. அங்கே கொடுக்கக்கூடிய வேக்சின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவேக்சின் கொடுக்குறாங்க. இப்போ நான் உங்கள்ட்ட ஃபஸ்ட்டே சொன்னேன், சில இடத்துல அது ஃப்ரீயாகிட்டு இருக்கும். ஃப்ரீ எங்கே இருக்குங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணணும். இப்போ இந்த காவேரிங்கிற ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா கோவேக்சினோட ரேட் அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க 1250 ரூபான்னு.
அப்போ இந்த இன்ஜெக்ஷன் எடுக்கணும்னா ஒருத்தங்க ஒரு ஆளுக்கு 1250 ரூபா நீங்கள் பே பண்ணணும். இப்போ இந்த ரெட் லைட்டில் இருக்கிறதுனால இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டுமே புக் ஆயிடுச்சு. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சீட்டும் புக் ஆயிடுச்சு, 45 வயசு மேலே உள்ளவங்களுக்கும் புக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி எங்கே ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டேட்டில் போக முடியுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அந்த டேட்டில் உள்ள ஸ்லாட்டில் புக் பண்ணிக்கிடுங்க. சரி, இப்போ நம்ம வந்து நம்ம திருச்சிராப்பள்ளி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம சென்னை எடுத்துக்கலாம். சாம்பிளுக்கு சென்னை எடுத்துட்டு சர்ச் பண்ணிக்கலாம். சென்னையில் இப்போ 18 வயசுக்கும் 45 வயசு உள்ளவங்களுக்கும் எங்கே வந்து ஃப்ரீயாகிட்டு இந்த வேக்சின் கொடுக்குறாங்கிறத நம்ம பார்க்கணுன்னா இந்த 18+ 45+ கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரைட்டில் இந்த ஃப்ரீ இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே வேக்சினேஷன் ஃப்ரீயாகிட்டு இருக்குதுன்னு இப்போ வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே 45+ தான் இருக்குது. ஓகே, 18+ எங்கேயாவது இருக்குதான் நம்ம பார்த்துக்கலாம். இருக்குது, ஆனால் டிக்கெட் ஃபுல்லாக, சாரி டிக்கெட்டுன்னு சொல்லிட்டேன், வேக்சினேஷன் ஃபுல்லாக ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இன்றைக்கி தான் அலோன்ஸ் பண்ணிட்டு தான் சொன்னாங்க அது ஃப்ரீ வேக்சின் ஆகிட்டு இருக்கும். ஆல்ரெடி மார்க்கெட்டில் போயிட்டுருக்குது காசு கொடுத்து பே பண்ணுற மாதிரி. இப்போ ஐசிஎஃப் ஹாஸ்பிட்டலில் வந்து ஆல்ரெடி 3 நாளைக்கு அதில் வந்து வேக்சினேஷன் அலோடு இருக்குது. கரண்ட்லி சீட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக க்ரீன் எங்கேயுமே இல்லை, எல்லாமே ரெட்டாக இருக்குது, எல்லோ இருக்குது. இன்னொரு 10 சீட்டு அங்கே வேக்கன்சி இருக்குது. ஆ ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், மாதவரத்தில் உள்ள யூபி கேட்ஸில் பார்த்திங்கன்னா 45+ உள்ளவங்களுக்கான சீட்டு இந்த வீக் ஃபுல்லாகவே ஓப்பனில் இருக்குது. 22-23 பார்த்திங்கன்னா டேட்டில், அதாவது சனிக்கிழமை ஆக்சுவலாக 24-25 பார்த்திங்கன்னா அங்கே 22-23 சீட்டு கிட்டே இருக்குது. நீங்கள் வேணால் இப்படி புக் பண்ணிக்கலாம். 18+ உள்ளவங்களுக்கான சீட்டு இன்னும் ஓப்பன் ஆகலை. அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக ரேட்டை செக் பண்ணிக்கிடுங்க. அதேமாதிரி ஃப்ரீ சென்டர் வேணும்னா ஃப்ரீ கிளிக் பண்ணிவிட்டு எங்கே ஃப்ரீ இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. இப்போ வந்து இந்த ஸ்லாட்டெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, அதனால் நமக்கு வந்து இப்போ இந்த இடத்துல கிடைக்காது. இப்போ சாம்பிளுக்கு நான் 18+ எடுத்துகிட்டு 45 இந்த ஃப்ரீயே எடுத்துகிறேன், பெய்டு சர்வீஸ் கொடுக்குறேன். அப்போ எங்கெல்லாம் நம்ம பெய்டு இதுக்கு இருக்குதுங்கிற டீட்டெயில்ஸ் இப்போ நமக்கு வரும். அங்கே போய்ட்டு எப்படி புக் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துருச்சு, நம்மளை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இதுக்கான டோஸ் எடுக்கிறது மாதிரி இருக்குது. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டுக்கு 850 ரூபான்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து கோவிஷீல்டு எடுக்கிறதா இருந்தால் 850 ரூபா கொடுத்து இங்கே போய் எடுத்துக்கலாம். ஸ்லாட் எல்லாமே ஃபுல் ஆகிட்டு இருக்குது, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃப்ரீயாக இருந்து. சரி, இப்போ எந்த சாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட் அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம திருச்சிராப்பள்ளி செக் பண்ண மாதிரி வேறு ஒரு இடம் கொடுத்துக்கலாம், செங்கல்பட்டு கொடுத்துட்டு சர்ச் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து இருந்துச்சு, ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணும்போது ஏன் எரர் வரும்னா என்னோடய ஏஜ் வந்து இன்னும் 45 வயசை விட தாண்டலை. அப்போ நம்ம ஆட் மெம்பரில் போயிட்டு 45 வயசு மேலே உள்ளவங்களை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து ஓப்பன் ஆகிரும். இல்லைனா கீழே இந்த மாதிரி ரெட் லைட் காணிக்கும். இது வந்து மினிமம் வந்து 45 வயசு மேலே உள்ளவங்களுக்கு தான் இந்த ஸ்லாட் ஓப்பன் ஆகணும். இப்போ இதை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணால் போதும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபுல்லாகிடுச்சின்னா ஃபுல்லுன்னு காமிச்சிடும். மேபி கூடுதல் வந்து ரெட் லைட்லேயும் எல்லோலையும் அவங்க கணிப்பாங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சீட் இருக்குது, இது ஃபுல்லாக அதாவது 10க்கு கீழே வரும்போது கலர் வந்து எல்லோவில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு டேட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஐடி உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வந்துடும். அன்றைக்கி அந்த டேட்டில் நீங்கள் அங்கே போயிட்டு கோவிட் வேக்சின் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம பேஜை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள் எப்படி இந்த வேக்சின் எடுக்கிறதுங்கிறத பற்றி உள்ளதையும் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்களும் சொல்லி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.